ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மைம் கோபி. நெட் டிவி ஃபார் யூ அதில் என்னை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கபாலிக்கு முன், கபாலிக்கு பின், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் சார் பற்றி சொல்லணும்னா ஆயிரம் விஷயம் சொல்லலாம். இந்த முதல் ஷாட் கபாலி கடிக்க சொல்லவே முதல் பாராட்டு எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. தனக்குள்ளே ஒரு திறமையை எப்போ வளர்த்துக்கிறோமோ அதுதான் சோறு போடும். எப்போதுமே என் வாழ்க்கையுடைய இன்னைக்கு சுகவாசியாக வாழ்த்துக்கான காரணமே ரஞ்சித் அப்பியா தான். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மைம் கோபி. நெட் டிவி ஃபார் யூ அதில் என்னை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமகிழ்ச்சி. உண்மையிலே என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பைசா கொடுக்க போகிறோம். இவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இது பயோகிராஃபியாக இருக்கும் எல்லாருக்குமே. இது பெரிய டாக்குமெண்ட் உண்மையிலே. எனக்கு கடந்து வந்த பாத்துக்களை எப்போ திரும்பி பார்க்குறோமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் படித்த கல்லூரி காலத்துலேருந்து பள்ளி பருவத்திலேருந்து இன்ன வரைக்கும் எப்படி இருந்தது அப்படி தான். மைம் கோபி அப்படி பேர் வாங்குச்சு அப்படி விஷயம் தான். என்னோடய பேர் வந்து கே கோபிநாதன், அப்படி தான் என்னோடய பேர். நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்தவன். என்னோடய வீடு வந்து கீழ்ப்பாக்காடு ஐநாவரம் வாட்டர் டேங்க் பக்கத்து தான் என் வீடு இருந்து. ஒரு 36 பேர் கொண்ட குழு தான் என் வீடு. என் வீட்டில் இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. கூட்டு குடும்பம் தான் வாழ்ந்தேன் நான். நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் தான் படித்தேன். நான் 8th, 9th, 10th வரைக்கும் 8th வரைக்கும் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் படித்தேன். நான் 9th, 10th ரயில்வே காலேஜில் படித்தேன். 11th, 12th சிங்காரம்பிள்ளி ஸ்கூல் படித்தேன். அதுக்கப்புறம் கல்லூரி வந்து பச்சைப்பெண் கல்லூரி. எனக்கு அப்போவே என்னோடய தமிழ் ஐயா தான் என்னோடய துவக்கமே. என்னோடய என்னை தோல்வி தட்டி என்னை வழி நடத்தது என் தமிழ் ஐயா தான். அதே மாதிரி என்னோடய பிடி மாஸ்டர், நான் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். என் பிடி மாஸ்டரும் என்னோடய தமிழ் ஐயா தான் ஸ்கூல் போகிறதுக்கான ஒரு விருப்பமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பள்ளி பருவத்தில் எனக்கு படிப்பு என்பது ரொம்ப நாற்றம் கிடையாது. எனக்கு பயம் தான் படிப்பை பார்த்தவனே. படிப்பு தான் ஒரு மனுஷனை சோறு போடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது கிடையாது. தனக்குள்ளே ஒரு திறமையை எப்போ வளர்த்துக்கிறோமோ அதுதான் சோறு போடும். எப்போதுமே படிப்பு என்பது சோறு போட வச்சுக்கணும். அதுதான் வாட்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படி சொல்லேன். எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் அப்படி சொல்லேன். அதை கற்றுக்கிறதுக்கும் அதை செய்யறதுக்கும் ஒரு வார்த்தை தேவைப்படுது இல்லையா? அதுதான் அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பள்ளி பருவம் ஸ்கூல் படிச்சு சொல்ல என்னோடய அக்கா தான் எனக்குமே விடுவாங்க. என்னுடைய அரவணைப்பு என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் தான் என்னை வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. அந்த வளர்ப்பு தான் எனக்கு இப்போ டீ டோட்டலாக நிற்கிறேன் நான். எனக்கு தண்ணி அடிக்க, தம் அடிக்க, இந்த பாக்கு பழக்கம் எந்த பழக்கமும் பிடிக்காது. காரணம் எங்கள் அண்ணன் என்னுடைய அக்காவும் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. என்னை வழி நடத்தின விஷயமே ரொம்ப அழகானது. அப்பா சின்ன வயசு தவறதுனால என்னை வழி நடத்தின அண்ணா தான். அண்ணா, அண்ணி, அக்கா தான் என்னை வழி நடத்தினாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கும் நான் மேன்மக்களாக இருக்கிறது காரணமே அந்த மூணு மக்கள் தான். அதுக்கு முக்கியத்துவமான விஷயங்கள் நான் படித்த ஆசிரியர்கள். என்னுடைய என்னை ஸ்கூலில் வந்து தமிழ் ஐயா வந்து வீரையான ஒரு ஐயா தான் வந்து என்னை வந்து முதல் முதல்ல மேடை ஏற்றி பார்த்தாங்க. அப்போது கோஎஜுகேஷன் படி சொல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் யாரும் பேசக்கூடாது. அப்போ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல, ஆப்போசிட் செக்ஸில் எப்போதுமே அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் மூலிமா ஒரு டான்ஸ் ஆட சொல்ல ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது. அது ஒரு பெரிய தோக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11th, 12th ஹையர் செகண்டரிஸ் படி சொல்ல என்னுடைய நாகம்புத்த ஐயா, அந்த ஐயா வந்து என்னை வந்து மார்பேட போட்டியில் முதல் முதல் மேடை ஏற்றி பார்த்தாங்க. அப்போ வர கெஸ்ட்டு வந்து என்னென்னா நாங்கள் ரெகுலராக ஒரு பாதையில் நடந்து போக சொல்ல என்னுடைய என் கண் பார்வைக்கு வந்து ஒரு புத்தி சுவாதின ஒரு ஒரு கேரக்டர் உட்காந்துருக்கோம். எப்போதுமே டெய்லி அந்த தலையை சாப்பாடு தூக்கி ஒட்டிக்குவோம். நிறைய விஷயம் பண்ணுவாங்க அந்த கேரக்டர். நான் அதை டெய்லி பார்த்துட்டு போய் போய் எனக்கு அது அட்மிர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கதாபாத்திரத்தை நான் வந்து மாறுவிட போட்டியில் போட சொல்ல எனக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. தமிழையாக தான் என்னை வாழ்த்துறாங்க. சூப்பராக நல்லா பண்ணுறடா, அட்டாசம் பண்ணுறடா அப்படின்னு சொல்லி என்னை துவக்கி விட்டதே அப்போ தான். அதுக்கப்புறமும் கல்லூரிக்கு வந்தவுடனே என்னோடய டீம் ஒரு 6 பேர் கொண்ட குழு. நான், அருண், உதயபிரகாஷ், பிரம்மநாதன், சிவகுமார், குறிஞ்சிநாதன், வாசு, அப்புறம் முத்துப்பாண்டி. இதுதான் எங்களோட கல்ச்சுரல் டீம். இன்றைக்கி வந்து பிரம்மநாதன் வந்து குற்றமுடைய டைரக்டராக மாறியிருக்கான். சூசி மாமி கிட்டு மாமா பண்ணுற அருண் வந்து வந்து என் கூட நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். ரூபன் அவன் தான் சவுண்ட் இன்ஜினியர், கபாலி படத்தோடைய சவுண்ட் இன்ஜினியர், மெட்ராஸோட சவுண்ட் இன்ஜினியர். சிவகுமார் இப்போ ஆட் ஏஜென்சி ஆரம்பித்து ஆட் பண்ணியிருக்கான். ப்ளஸ் அவன் HR இருக்கான். உதயபிரகாஷ் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. குறிஞ்சிநாதன் வந்து இப்போ சீரியல் நிறைய சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. அவன் தான் முதல் முதல் சினிமா நடித்தான். மெல்குரி பூக்கள்னு ஒரு படத்தில் ஸ்டான்லி சாருடைய எஸ் எஸ் ஸ்டான்லி சாருடைய டைரக்ஷனில் நடித்தான். ஸோ எல்லாருமே சினிமா துறையில் தான் இருக்கும். நான் மட்டும்தான் மைமா எடுத்துக்கிட்டேன். முதல் எங்களுடைய மேடை வந்து ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டோம் நாங்கள். எப்போதுமே அவமானங்கள் எப்போதுமே ஒரு மனுஷனை மேல் நோக்கி வைக்கும். கண்டிப்பாக முதல் படி தான் எல்லாருக்குமே கஷ்டம். அந்த முதல் படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கான விஷயந்தான் எங்களுடைய கல்லூரி பருவம். நாங்கள் ஒரு 7 பேரை கொண்ட குழு எப்போதுமே கல்ச்சுரல்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். அங்கே தான் மைம் ஆரம்பித்தது. என்னுடைய மைம் குருவும் பார்த்திங்கன்னா மாலிக், அவர் தான் எனக்கு மைம் குரு உண்மையிலே. அப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு மைம் பண்ணும். அப்போ அந்த மைம் பண்ண சொல்ல எங்களுக்கு மைம் கற்றுக் கொடுக்க மாலிக்கின்னு ஒருத்தர் வந்து வந்தாங்க. மாலிக் சார் தான் வந்து, மாலிக் சார் எங்கே இருக்கா தெரியல, அவருக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள். இன்றைக்கி மைம் கோபி அணிக்கிறதுக்கு காரணமே
மாலிக் சாருடைய பெரிய துவக்கம் தான் அது. அவர் துவங்கி விட்ட விஷயம்தான். எங்கிருந்தாலும் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய குரு அப்படி சொல்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே. அன்னைக்கு பார்த்தவர்கள் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நாங்கள் நீ வளர்ந்துருக்கோம், நல்லா வளர்ந்துருக்கும். அது காரணம் என்னுடைய ஆசான்கள் தான் முழுக்க முழுக்க. நான் எனக்கு அப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பண்ண சொல்ல அப்போது இன்டர் காலேஜிலேருந்து மொத்தமாக ஒரு பத்து பேராக சேர்ந்து எடுத்து அதுலேருந்து ஒரு மைம் பண்ண வச்சாங்க. அப்போது அப்போ இருந்த கல்வி அமைச்சர் பார்த்தீங்கன்னா அன்பழகையாக தான் இருந்தாங்க. அவங்க தான் கெஸ்ட்டாக வந்தாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் 3000 பேர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம். அந்த ஜனத்தை பார்க்க சொல்லவே எங்கள் மக்களை பார்க்க சொல்லவே பெரிய சந்தோஷம். இவ்வளோ பேர் முன்னாடி பண்ணுறோம் நடனமோ அப்படின்னு ஒரு பெரிய துவக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஜோன் நேஷனல்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் பாயிண்ட் கோல்டு மெடல் அடித்தோம். அந்த மைம் அதை தொத்துக்குச்சு எங்களை கூட அப்படியே. அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன் போக ஆரம்பித்தோம். மைமுக்கு பெரிய வரவேற்பு கிடச்சிது. எங்கே போனாலும் பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்லூரி முடிச்சு வெளியே வர சொல்ல எல்லாருமே வேறு வேறு திசையில் பிரிய ஆரம்பித்தோம். எனக்கு மைம் மட்டும்தான் தெரியும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு விஷயத்துக்காக எனக்கு சினிமாவில் போகணும் ஆசை, ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. அதுக்கு மைம் ஒரு பெரிய டூலாக இருந்துச்சு. நான் மைம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் மைமுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ராடுக்கு நிறைய ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். அப்ராடுக்கு ஷோ ஷோ பண்ண ஆரம்பித்தோம். இல்லை வருமானமும் நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மைமே என் கூட ஒட்டிக்கிச்சு. அப்படியே என் கூட இந்த மக்கள் எல்லாருமே தனித்தன முறையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் குடும்ப சூழ்நிலையும் தனக்கு வேலைப்பாடுகள் நிறைய இருந்ததுனால எல்லாருமே வேறு வசையில் போயிட்டு திருப்பி சினிமாக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம் எல்லாருமே. அந்த மைம் கோபியின் பேர் வந்ததுக்கான காரணம் இடம் வந்து அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் முதல் விஷயம். அதே மாதிரி பச்சையப்பன் கல்லூரியில் படிக்க சொல்ல எங்கள் மக்கள் அருண் தான் என்னை முதல் முதல்ல கல்ச்சுரல் ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டான். கல்லூரிக்குள்ளே வந்து சொல்ல நாங்கள் பண்ணுற பர்ஃபாமன்ஸை பார்த்து எல்லாருமே யாருமே பெரிய பாராட்டுகள் கிடைக்கிற எங்களுக்கு. அதுக்கப்புறமா நாங்களோட உழைப்பு பெரிய உழைப்பு இருந்துச்சு. எங்களோட சீனியர்ஸ் கோட்டி செரவன் கோட்டின்னு சொல்லுவாங்க அவங்கள, அவங்களும் கவின் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேர் தான் வந்து அப்போ சீனியராக இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து வட வடா வந்து பண்ணுடா அப்படி சொல்லணும்னே நாங்கள் கல்ச்சுரல்ஸ் போக சொல்ல முதல் முதல் போன கல்ச்சுரல்ஸ் வந்து ஒரு நியூ காலேஜ் கல்ச்சுரல் ஸ்கூலில் போய் நிற்கிறோம். நிற்க சொல்லவே அந்த கல்ச்சுரல் நாங்கள் பண்ண சொல்ல நாங்கள் அப்போல்லாம் கடிஜோக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கடிஜோக் பண்ண சொல்ல பெல்ட்டை மாட்டி கழுத்து தூங்கிட்டான் ஒருத்தன் வேணுனே. என்னடா பர்ஃபார்ம் அங்கே அசிங்கப்பட்டோம். அதுக்கப்புறம் எம்ஐடி காலேஜ் போக சொல்ல அங்கேயும் அசிங்கப்பட்டோம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கல்ச்சர் ஸ்டூடெண்ட் சொல்ல கொஞ்சம் வரவேற்பு கிடச்சிது. ஸோ அந்த துவக்கம் எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்லூரிகள் நீங்கள் சொல்ல விச் காலேஜ் யூ ஆர் வி ஆர் ஃப்ரம் பச்சைபாஸ், பச்சைபாஸா அப்படி ஒரு இழிவு இருக்கும். ஏன் பச்சைப்பன் கல்லூரினா ஏன் அப்படி இருக்கிறாங்க, அப்படி ஏன் ரவுடிசர்மன்னா பச்சைபாஸ் தானா, அப்படி கிடையவே கிடையாது, மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கல்ச்சுரல் ஸ்டீம் ஒன்று ஆரம்பித்து எந்த காலேஜ் போனாலும் கல்ச்சர் சேருவோம். முடித்த பிறகு நாங்கள் வந்துடுவோம், யாராவது ஒருத்தர் நிற்க வச்சிருவோம், கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் இருக்குது. வெரைட்டினாலே பச்சைப்பன் தான் அப்படின்னு பேர் வாங்கணும், நல்ல பசங்க பேர் வாங்கணும். எங்கள் முதல்வர் கூப்பிட்டு, கல்லூரியுடைய முதல்வர் கூப்பிட்டு எங்களெல்லாம் குரூப் ஃபோட்டோ வச்சு எனக்கு ஒரு மெடல் கொடுத்து கல்லூரியோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுத்தாங்க எனக்கும் அருணுக்கும். பெரிய விஷயம் என்னென்னா ஓவேஷன் எப்போதுமே லலாவில் நடக்கும். எப்போதும் லலாவில் வந்து பச்சைப்பண்ணுக்கும் லயலாக்கும் ஆகே ஆகா சொல்லுவாங்க. அந்த லயலா காலேஜில் பெட்ரோம் ஹாலில் ஐயப்பன் ஐயா வந்து எங்களை என்னையும் அருணையும் சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கோல்டு மெடல் போட்டாங்க. அதுதான் எங்களோட வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டம் பச்சைப்பண்ணுக்கும் லயலாக்கும் ஆகே ஆகாது எப்போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நட்புத்துவத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணார் ஐயப்ப ஐயா. ஐயப்ப சார் தான் எங்களுடைய தூக்கத்துக்கு அடித்து தூக்கி ஓட விட்டது. எங்களை போங்கடா சூப்பராக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி விட்டது தான் அந்த பெருமை தான் எங்களுக்கு. அன்றைக்கி வாங்கின அந்த அவார்டு, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் படித்தோம். நான் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், நான் பேஸ்கெட்பால் பிளேயர், நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்போர்ட்ஸையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ நான் ஸ்போர்ட்ஸ்க்கு போவேன், அப்போல்லாம் அதுக்கப்புறம் மைம் போவேன். ஸோ ட்ரெயின் பண்ண ஆரம்பித்து என்னோடய முதல் படம் கண்ணும் கண்ணும் ஒரு படத்தில் வந்து ஜி மாரிமுத்து அவங்க தான் டைரக்டர் ஐயா. நாங்கள் ஷோ பண்ண சொல்ல ஏன்னா ஒரு ரோல் பண்ணுற கோப்பி நீங்கள் கேட்டாங்க. என்ன ரோல் சார் அப்படின்னா பிரசன்னோட ஃப்ரெண்டு பண்ணுறது சார், எனக்கு சினிமா நடிக்க தெரியாது அப்படின்னு. அந்த படம் நடித்த பிறகு கையெழுத்து கும்பிட்டு இதுவே சினிமா வரமாட்டே சொல்லிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ட்ராமா பண்ணுறது மைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சினிமா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய திட்டு வாங்கினாங்க, ரொம்ப அசிங்கப்பட்டேன், என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அந்த படத்தை விட்டு. அதுக்கப்புறம் படம் பண்ணலை நான். அதுக்கப்புறமா ஒரு முயற்சி, ஏன் சினிமா கற்றுக்கூடாது, சினிமா ஏன் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். நிறைய டேரக்டர்ஸோட பேச ஆரம்பித்தோம், நிறைய படக ஆரம்பித்தேன், நிறைய மக்களோட படக ஆரம்பித்தேன். அப்போது கிடச்சது தான் தாய் மாணவன் என்னோடய நண்பன். அவன் அப்போ வந்து பாலசத்திர சாருடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தான், காதல் படம் பண்ணியிருந்த காலகட்டம் அப்போது. அப்போ நான் டீம் வச்சுருந்தேன், ஒரு பெரிய டீம் மைம் டீம் வச்சுருந்தேன். அப்போது அந்த டீமோட அப்போ அவன் சேர்ந்து அவன் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்து எதாவது ஷார்ட் இப்படி தான் பிரிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறமா ஏன் அப்படின்னா மைம் நான் கற்றுக்கிறதுனால மைம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். மைண்ட் அண்ட் மசில் ஒர்க் டுகெதர் சொல்லுவாங்க. உங்கள் மூளையும் சரீரத்தை வேலை பார்க்குற ஒரே மொழியது பார்த்திங்கன்னா மைம் மட்டும்தான். இது உலக மொழி. அப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏன் சினிமாவுக்கு முதல் டூலே மைம் தான், ஏன் பண்ண முடியாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம் கற்றுக்க ஆரம்பிச்சு, ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. அப்புறமா எங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய மக்கள் என் கூட வந்து நிறைய ஒத்துழைச்சாங்க. இந்த ஸ்டுடியோ ஜி மைம் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது முக்கியமான காரணங்கள் ஒரு மூணு பேர் நான் இப்போ வாழ்நாளில் மறக்க முடியாது. ஒன்று சத்யாமா அவங்க தான், இன்னொன்று அஜித், இன்னொன்று ஹரி.
இன்னைக்கு பாண்டி மதன் இவங்க தான் அஞ்சு பேர் தான் இன்னைக்கு ஜி மைம் ஸ்டுடியோ பேக் போன் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த அந்த ஸ்டுடியோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு காரணமே அவங்க தான். அதுக்கப்புறமா நிறைய ஆர்டிஸ்ட்க்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம், ஆக்டிங் கிளாஸ் ஆட ஆரம்பித்தோம், நிறைய ஆக்டிங் கிளாஸ் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய மக்கள் கிளாஸ் எடுக்கிறோம், மேன் மக்களுக்கு நிறைய பேர் எடுக்கிறோம், ஹீரோஸ்க்கு நிறைய பேர் எடுத்துகிட்ருக்கோம், ஹீரோயினுக்கு எடுத்துகிட்ருக்கோம், நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நிறைய பேருக்கு ஆர்டிஸ்ட்க்கு ஃபைன் டியூன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கடவுள் கிருபையில் நான் கற்றுக்கிட்ட மைம் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் எனக்கு சோறு போடுது. மைம் எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சினிமாவும் மைமும் ரெண்டு கண்ணுகள், எனக்கு ரெண்டும் ரெண்டு கண்ணு. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் என்னமே தொழில் பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒரு தொழில் மேலே பக்தியாக இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சோறு போடும், கண்டிப்பாக சோறு போடும், அதில் எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. நீ உண்மையாக நம்பணும், அதை நம்புறதுக்கு உழைப்பு உண்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயம் தான் இன்றைக்கி மைம் கோபின்னு ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு. கோபிநாதன் என்ற பேர் மாறி மைம் கோபா மாறதுக்கு காரணமே இதெல்லாம் என் கடந்து வந்த பாதைகள், என்னுடைய பாதைகள். இதுக்கப்புறமா சினிமாக்குள்ள நிறைய படம் மாறி மெட்ராஸ் தான் என் வாழ்க்கையில் முதல் மாற்றத்தை உருவாக்கி விட்டுச்சு. நிறைய படங்கள் நடித்தேன், மெட்ராஸில் பெருமாள் ஒரு ரோல் பண்ணி தான் என் வாழ்க்கை தளத்தை மாறி விட்டுச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரஞ்சித் தம்பியாக மட்டுமே நான் ஆயிரம் முறை நன்றி சொல்வேன். இன்றைக்கும் என் ஸ்டுடியோ மேலே ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பேன், ரஞ்சித் தம்பியோட ஃபோட்டோவை. ஏன் அப்படின்னா நன்றி கடன். என் வாழ்க்கையுடைய இன்றைக்கி சுகவாசியாக வாழ்த்துக்கான காரணமே ரஞ்சித் தம்பியாக தான். இன்றைக்கி எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறது காரணமே ரஞ்சித் தம்பியாக, அது என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அந்த வாழ்நாள் கூட மறக்கக்கூடாது. அது மெட்ராஸ்க்கு அப்புறமா என் வாழ்க்கை தளம் மாறிச்சு அப்படி. அதுக்கப்புறம் மாயா பண்ணேன், மாறி பண்ணேன், மாறியில் தனுஷார் கூட நடித்ததில் வந்து பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பேர்ட் ரவி அப்படின்னு விஷயம் வந்து இன்றைக்கி உலகளவில் பேசப்பட்டது. காரணம் என்னென்னா நான் மலேசியா ஷூட்டிங் போனேன், அங்கே போனவொடனே மலேசியா போய் பேர்ட் ரவியில் வாழ வாழ என்னடா என்னென்ன பண்ணுறீங்க இங்கே, ஐயோ அப்படியா வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி என்னெல்லாம் பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எந்த ஊருக்கு போனாலும் பேர்ட் ரவி நின்றுச்சு. அதே மாதிரி மாயாவும் பெரிய பேர் வாங்கி கொடுச்சுது. பேர்ட் ரவியாக வந்ததுக்கு காரணம் பாலாஜி தம்பியா, பாலாஜி மோகன் தம்பியாக தான். அந்த தம்பியாக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். மதிப்பு மரியாதை கலந்த ஒரு விஷயம், எப்போதும் ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த கேரக்டர் நான் பார்த்த விஷயம். அஸ்வின் தம்பியா, அஸ்வின் வந்து எனக்கு வந்து எப்படி பழக்கம் அப்படின்னா மாயா மூலியமாக பழக்கம். மாயாவில் வந்து ஒரு டைரக்டர் ரோல் பண்ணியிருப்பேன், பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு எனக்கு அது. அதே மாதிரி நிறைய உரியடி படங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கேன். தனுஷார் கூட நடித்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சிறந்த நடிகர் உண்மையிலேயே அவர். என்னென்னா இன்றைக்கி நடிச்சிட்டு போன விஷயத்தை நாளைக்கு வந்து நீங்கள் ரீகால் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஷாட்டில் விட்டீங்க, எப்படி கை வச்சுங்க, அவர் கரெக்டாக அதுலேருந்து ஆரம்பிப்பார். அந்த தொழில் மேலே பெரிய பக்தி இருக்குது தனுஷார்கிட்ட. பெரிய நல்ல ஆர்டிஸ்ட், எவ்ரி ரியாக்ஷனும் அட்டாச் பண்ணுவாங்க. அந்த கோ ஆர்டிஸ்ட்டுக்கு தோணும் நடிக்கணும், அவர் கூட நடிக்கணும் அப்படின்ற ஆசை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல சிறந்த மனிதர், ஆர்ட்டர் அதிகம் பேசவே மாட்டாங்க, தான் உண்டு தன் வேலை உண்டு எப்போதுமே இருப்பாங்க, வேலையில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணாண்ணா என்னென்னா ஒரு மாறியில் வந்து சண்டை போடுறதுக்கு நான் பிடிக்கணும், கையை பிடிக்கணும், ரொம்ப பயந்து போய் பிடிச்சிருந்தாலும் அண்ணா நான் ஏன் அவ்வளோ ஐட்டாக பிடிக்கிறேன், மெதுவாக பிடிக்கணும் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். என்னென்னா தனுஷார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே. அதே மாதிரி நயன்தாரா மேடம் கூட நடிச்சது, அவங்கள மாதிரி ஒர்க்கில் இவ்வளோ சீரியஸாக இருக்க மக்களை பார்த்தே கிடையாது. ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, ஒர்க் கான்சியஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள்ட்ட. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்தை அவங்க அழகாக வள வாங்கிப்பாங்க. அது மாதிரி தான் ரொம்ப சிறந்த நடிகர் ரெண்டு பேருமே, எனக்கு ரொம்ப நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பற்றி சொல்லணுன்னா ஆயிரம் விஷயம் சொல்லலாம். இது மாதிரி ஒரு மக்கள் அதை பார்த்தே கிடையாது. இயல்பான மனிதர், நீங்கள் என்ன சொன்னால் காது கொடுத்து கேட்டுப்பார், எனக்கு தெரியும் சொல்லவே மாட்டாங்க. சொல்லி முடிச்ச சரிங்க, நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர் குபே, வேற என்ன என்ன எப்படி எப்படி இருக்கு அப்புறம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக கேட்பார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எங்கேயோ ஒருத்தர் பேசியிருப்பார். அவர் என்ன நீங்கள் பேச சொல்ல ஒன்றுமே சொல்ல வந்தார் அப்படின்னு போகும்போது அதுதான் சூப்பர் ஸ்டார். பாராட்டு தம்பி ஜாஸ்தி, ஷார்ட்டுக்கு உள்ள சொல்ல எங்கே முதல்ல பார்த்தாலும் அங்கே எல்லாருக்கும் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் பண்ணுவார். ஒன்று தோணி உட்காச்சாலும் அவனுக்கு வணக்கம் அப்படின்னு ஷார்ட் அடியா போலாமா போலாமா அப்படின்னுங்க. போலாம் அப்படின்னா ஒன்று ஷார்ட் முடிச்ச பிறகு வீட்டு கிளம்ப பேக்கப் சொல்லி வச்சுக்க, போய்ட்டு வரேன் வர வர வரேன் வரேன், எல்லாருக்கும் வணக்கம் கொண்டு போவேன். அது ரொம்ப சிறந்த விஷயம். அதே மாதிரி சேரில் உட்காந்துருந்தீங்கன்னா யாராவது கூட்டு போய் பேச வச்சிங்கன்னா டக்குன்னு எழுதி நிற்பார், வணக்கம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார். அவங்கள பற்றி டீட்டெயில் எடுப்பார், பர்சனலாக கேட்பார் நிறைய விஷயங்கள், நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க போய்ட்டு வாங்க 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 அப்படின்னு திருப்பி பார்த்து உட்காருவார். ஒரு சின்னவனாக இருக்கட்டும் பெரியவனாக இருக்கட்டும் யாரும் வந்தாலும் எழுந்து நிற்கிற பெரிய தன்மை இது. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் வந்து உலகளவு தெரியாத அளவே கிடையாது. அப்படி ஒரு பெரிய கேரக்டர் லெஜெண்டுக்கிட்ட முன்னாடி இன்றைக்கி சொல்ல அவர் எழுந்துக்கணும் அவசியமே கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பார். அதுவே பெரிய விஷயம், நல்ல விஷயம் நிறைய கற்றுக்கலாம் ரஜினி சார்கிட்டருந்து. அந்த முதல் ஷாட் கபாலி கடிக்க சொல்லவே முதல் பாராட்டு எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு, சூப்பராக பண்ணுறோம் போய் என்ன இப்படி பண்ணுறீங்க கலகிட்டீங்களா என்ன 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 அப்படி அப்படி சொல்லுவோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த பயம் போச்சு, மதிப்பு கலந்த மரியாதை தான் வந்துச்சு. அதுக்கு காரணம் ரஜினி சார் மட்டுமே. இன்னைக்கு இன்னைக்கு கபாலி படம் வந்து ரஞ்சித் தம்பியாக்கும் ரஜினி சாருக்கும் நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கிளம்பட்டுருக்கணும். ஏன் அப்படின்னா தூரத்துலேருந்து ஒரு பார்த்த ஒரு 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 பெரிய லெஜெண்டை பக்கத்தில் நிற்க வச்சு பார்க்க வச்சு ரஜினி தம்பியா ரஞ்சித் தம்பியாக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ரஜினி சாரையும் கூட சக என்ன நடித்தாலும் கால் மேலே கால் போட்டிருப்பேன், பிரேமில் இப்போ கை ஊற்றி வச்சுருப்பேன், பெரிய லெஜெண்ட் மாதிரி நின்றுருப்பேன், அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லவே இல்லை, சூப்பராக பண்ணிக்கோப்பே அப்படி தான் பாராட்டினார்.
ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் டாப் மோஸ்ட் அப்படி அவர் முன்னாடி இருந்து நான் கால் படத்தில் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அந்த அந்த விஷயத்தை அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. சூப்பர் பண்ணுறீங்க இப்போ கலக்குறீங்க எப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. அந்த 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 பாராட்டுத்தன்மை தான் இன்றைக்கி இன்றைக்கி இந்தளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. கபாலிக்கு முன் கபாலிக்கு பின் கபாலிக்கு முன் எனக்கு மைம் கோப்பி அப்படின்னு விஷயத்தை இந்த மெட்ராஸ் லெவலில் இல்லை சென்னை லெவலில் அப்படி தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி உலக உலகளவில் தெரிஞ்சது காரணம் ரஞ்சித் தம்பியாவும் ரஜினி சார் மட்டுமே. அந்த கபாலி படத்தை குழுநருக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அந்த ஏடிஸ் ஏடி தம்பிமார்கள் ஒருத்தரும் பேர் சொல்லணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ அவ்வளோ பேரும் அவ்வளோ சிறந்த உழைச்சிருக்காங்க உடைச்சிருக்காங்க நிறைய உழைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் அந்த டீமில் ஒரு அங்கமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். பெரிய சந்தோஷம், பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன். நம்ம சமுதாயத்துக்கான ஒரே விஷயம் விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயம் அழிஞ்சு கொண்டே போயிடுது. செடி செடி கொடி மரங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலடைவில் எல்லாம் பேப்பரில் தான் பார்க்குற நிலைமைக்கு வந்து இயற்கையை வளர்ப்போம். இயற்கை நம்மளோட சொத்து, முக்கியமான சொத்து. நம்ம ஒரு கார் வாங்கிறதுக்கு ஒரு ஒரு ஷெட்டு கட்டுறதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிருவோம். ஆனால் அந்த மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியாது. நம்மளோட முக்கியத்துவமே இயற்கை மட்டுமே. அதனால் விவசாயத்தை நம்பி வாழ்வோம். நிறைய செடி கொடி மரங்களை வளர்ப்போம். வருங்கால சங்கத்துக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போவோம். நல்ல இயற்கையான காற்றை கொடுத்துட்டு போவோம். இப்போ என்னென்னா பணம் என்பது உள்ளே வந்ததுனால எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல தண்ணியை பணம் கொடுத்து வாங்கணும், இப்போ காற்றை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆர்கானிக் ஃபுட்டுன்னு ஒரு விஷயத்தை வந்து பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்குகிறோம். வீட்டில் விளையக்கூடிய பொருட்கள் இது எல்லாத்தையும் மாற்றி அழிவு நோக்கி ஓடிட்டுருக்கோம். எதெல்லாம் வேணாம் சொன்னமோ அதெல்லாம் நம்ம கூட வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு கெட்டு போகிற பொருட்கள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுருக்கோம். இயற்கையாக வரல பொருளெல்லாம் வந்து கீழத்துக்கு விசில் அடிக்கிறோம். தயவுசெய்து மக்களாக்கி நீங்கள் எல்லாருமே வருங்கால சங்கத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை பண்ணும், விவசாயத்தை வளர்ப்போம். அண்ட் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் நெட் டிவி ஃபார் யூ. மறக்காமல் பாருங்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாக புண்படுத்திருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன்.